Hello and Welcome to English to English Video Lessons இது Economics Part 2, Unit 5, Tamil Nadu 10th Standard New Syllabus இதில வந்து industrial clusters Tamil Naduல் என்னலாய் இருக்கு இதைப்பத்தி நாம் discuss பண்ணிட்டுருக்கும் First topic உந்து historical development of industrialization in Tamil Nadu இது வரலார் இருக்கா, industries பருத்து வரல்லை நரிய evidence இருக்கு industrial activities வந்து textile industry எடுத்துகலா, shipbuilding industry எடுத்துக்கலாம் iron steel எடுத்துக்கலாம் pottery எடுத்துக்கலாம் ப்ரீ கொலோனியல் இங்கிலீஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு அப்படின்னா ஏன் என்ன ரீசன் அப்படின்னா கடற்கரை வந்து ரொம்ப நீளம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஸோ அதனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வெஸ்ட் ஏஷியா இங்கே வந்து ரெகுலராக நமக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பாக வந்து கொலோனியல் பாலிசிஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவங்க இங்கிலீஷ்காரங்க வந்த பிறகு ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரிஸ் கையால் வந்து துணி செய்கிறாங்க இல்லையா இந்த வீவிங் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னால் மெஷினில் வந்துட்டு இங்கிலீஷ்காரங்க இங்கேருந்து அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் மெஷினெலாம் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்ற துணிகள் நிறையா துணிகள் வர்றதுனால இங்கே காம்படிஷன் வந்து அவங்களால பண்ண முடியல மேலும் வந்து நிறையா வந்து மிஷினில் பண்ணலாம் இப்போ ஹேண்ட்லூம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாட பொறுத்தவரையில் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம மாநிலம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப குறைந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் கொலோனியல் பீரியடில் டெவலப் ஆகுது நல்ல டெவலப் ஆகி டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு இருந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொலோனியல் பீரியடில் தடுத்து நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம் கொலோனியல் பீரியடில் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருந்துச்சு டூ செட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தேட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு த ப்ராசஸ் ரெண்டு ப்ராசஸாக நம்ம சொல்லலாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கிலீஷ்காரங்க பீரியடில் டெவலப் ஆனது ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் காட்டன் கல்டிவேஷன் இன் வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் தமிழ்நாடு பை த கொலோனியல் கவர்மெண்ட் அவங்களுக்கு காட்டன் நிறைய தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து தமிழ்நாட்டில் வெஸ்ட்லேயும் சரி சவுத்துலேயும் சரி இந்த மாதிரி காட்டன் வந்து பயிரிட ஃபோர்ஸ் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சுற்றி உள்ள பகுதிகளில் இப்போது லார்ஜ் ஸ்கேல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து வளருது ஸோ இப்படி தான் ஒரு நெகட்டிவ் கொலோனியல் பீரியட் நெகட்டிவாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது அப்படிங்கிறதுல நம்மளை வந்து நாம் வந்து பாராட்டிக்கலாம் ரெண்டாவது ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது குறிப்பாக ரெண்டு போர்ட்ஸ் ரெண்டு போர்ட்ஸ் வந்து இவங்க டெவலப் பண்ணதுனால சென்னை மற்றும் தூத்துக்குடி இந்த இடங்கள் குறிப்பாக வந்து சிவகாசி வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த சிவகாசியில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபேக்ட்ரிஸ் டெவலப் ஆகுது அது போக ஃபயர் ஒர்க்ஸ்லேயும் சரி பிரிண்டிங்லேயும் சரி ஒரு மேஜர் ட்ரேடிங் சென்டராக மாறுறாங்க இந்த மாதிரி போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால லெதர் ப்ரொடக்ஷனும் வந்து திண்டுக்கல் வேலூர் ஆம்பூர் போன்ற ஏரியாக்களில் டெவலப் ஆகுது டெவலப் ஆகிட்டுருக்கு அடுத்தபடியாக வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகுது ஏன் அப்படின்னா காட்டன் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து டெக்ஸ்டைல் மிஷினரிலாம் வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போ டெக்ஸ்டைல் மிஷினரிலாம் யூஸ் பண்ணுறதுனால சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பும் டெவலப் ஆகுது ரிப்பேர் அப்புறம் அதை அந்த மிஷினை வந்து மாற்றுறதுக்கோ அந்த மிஷினில் உள்ள டெக்னாலஜி வந்து எதுவும் நம்ம புதுசாக பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் நைன்டீன் தேர்ட்டிஸில் என்னென்னா வந்து ஹைட்ரோ பவர் மூலமாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டிஸில் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் ஆனோடனே தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம வந்து இன்ஜின் மூலமாக வந்து நாம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்த உடனே ஆயில் இன்ஜின் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறையா வருது ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு நிறைய சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வருது ஒர்க் ஷாப்ஸ் வருது ஃபவுண்ட்ரிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் மெஷினரியும் ஸ்லோவாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நான் நிறைய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகுது குறிப்பாக யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சதந்தரம் அடைஞ்ச உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது அவங்க ரயில்வே கோச்சஸ் மேக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் பிஹெச்எல் வந்து திருச்சிராப்பள்ளியில் வந்திருக்கு காமராஜர் பீரியடில் ஏற்கனவே இதோட கதையெல்லாம் பார்த்தோம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ட்டு இந்த பிஹெச்எல் ஃபேக்ட்ரி வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இதுவும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இவங்க என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாய்லர்ஸ் டர்பைன்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க இந்த பிஹெச்எல் போன்ற பெரிய ஃபேக்ட்ரிஸ் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வந்து உருவாக்குறது காரணமாக இருக்குது ஸோ ஒரு கிளஸ்டராக ஒரு செவரல் ஸ்மால் ஸ்கேல் ஃபேம்ஸ் வந்து இந்த பெரிய ஃபேக்ட்ரியோட நீட்ஸ் என்ன இருக்கும் சின்ன சின்ன நீட்ஸ் வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணுறாங்க ஹெச்விஎஃப் ஃபேக்ட்ரி ஹெ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி இந்த டேங்க் தயாரிப்பாங்க டேங்க்குனால் வந்து நம்ம சாதாரண வாட்டர் டேங்க் இல்லைங்க படத்தில் பார்க்குறீங்க இல்லையா ராணுவ டேங்க் வந்து ஆவடியில் வந்து தயாரிக்கிறாங்க ஹெச்விஎஃப் ஃபேக்ட்ரி சென்னையில் அது போக ஸ்டாண்டர்ட் மோட் ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் இருக்குது அவங்க வந்து கார்ஸ் தயாரிக்கிறாங்க அசோக் லைலாண்ட் வந்து கம்பெனி இருக்குல்ல இப்போ அசோக் லைலாண்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் சேர்ந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நல்லா ஒரு பெரிய சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்து வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் அப்புறம் மீடியம் கம்பெனிஸ்லாம் வந்து லார்ஜ் ஃபேம்ஸ்க்கு வந்து தயாரிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்ததுனால எலக்ட்ரிசிட்டி வந்து மாநிலம் ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஆகுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது நிறைய கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து நைன்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நைன்டீன் வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் பிளான்ஸாக தான் இருக்கும் கவர்மெண்ட் தான் அந்த வேலை வாய்ப்பு வழங்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இப்படி கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய பிளான்ஸ் எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே ஏன் வந்து நாம் வந்து தொழிலில் வந்து நாம் வளரலை ஒரு டெவலப்மெண்ட் ஆகலை எல்லாமே கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வேலை வாங்குது வேலை வாய்ப்பு கொடுக்குது எல்லாரும் வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வச்சுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் நாம் எங்கேயோ போயிருக்கணும் ஏன் போகலை இதுக்கே உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கா மேலும் நைன்டீன் செவன்டீஸ் நைன்டீன் எயிட்டிஸ் பவர்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ் கோயம்புத்தூர் ஏரியாக்களில் வந்து உருவாகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருப்பூரில் வந்து காட்டன் நெட் வேர் கிளஸ்டர் வந்து உருவாகுது நிறையா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம டிஷர்ட் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகுது கரூரில் வந்து ஹோம் ஃபர்னிஷிங் அதாவது வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் இருக்குல்லையா அதில் வந்து துணியெலாம் வந்து மேலே கவர் பண்ணுறதுக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயம் வந்து கருவில் டெவலப் ஆகுது அதுபோக ஸ்மால் ஸ்கேல் மீடியம் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் வந்து உருவாகுது ஓசூரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து உருவாகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேக்வேர்ட் ரீஜன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற இடங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுனால அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரலைசேஷன் வந்து நம்ம நைன்டீன் நைன்ட்டீஸில் சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் லிபரைசேஷன் அப்படின்னா தாராளமாயமாக்குதல் அதுக்கப்புறம் போஸ்ட் ரீஃபார்ம்ஸ் நைன்டீன் நைன்ட்டீஸ் வந்து சொல்லலாம் போஸ்ட் ரீ ரீஃபார்ம்ஸ் அப்படின்னா சீர்திருத்தங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்மளோட பொருளாதாரம் எவ்வளோ வந்து மோசமாக போச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் ஸோ போஸ்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரீசோர்ஸ் வந்து மொபைலைசேஷன் பண்ணுறாங்க அதாவது ரீசோர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ப்ரைவேட் இன்வெஸ்டருக்கு தொழில் தொடங்குறவங்களுக்கு நிறைய இன்வெஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க சீப் லேண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க எலெக்ட்ரிசிட்டிலாம் வந்து கன்செஷனில் வந்து கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து ஈர்க்கிறதுக்காக அப்போ வேலைவாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி தாராளமயமாக்குதல் அதுக்கப்புறம் நம்ம கரன்சியை வந்து வேல்யூவை கம்மி பண்ணிட்டோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது இதெல்லாம் வந்து ரெண்டு மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் நைன்டீன் நைன்ட்டிஸில் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப காலமாக வந்து இருக்குது அப்படின்னா நம்ம சுகர் சுகர் இண்டஸ்ட்ரி ஃபெர்டிலைசர் அதுக்கப்புறம் உர தொழிற்சாலைகள் சிமெண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் அயன் ஸ்டீல் கெமிக்கல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் இருக்குது இதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அடுத்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒர்க் ஃபோர்ஸ் நிறையா இருக்குது ஒர்க் ஃபோர்ஸ் டாமினேட்டடாக தமிழ்நாடு இருக்குது இப்போது மகாராஷ்டிரா குஜராத்தை கம்பேர் பண்ண அப்படின்னா இண்டஸ்ட்ரியலி வந்து அவங்க வந்து நிறையா வந்து மாடர்ன் மிஷின்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது நம்ம வந்து லேபர் இன்டென்சிவாக நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோம் நம்ம வந்து ஆட்டோமொபைல் காம்பனென்ட்ஸ் ஆட்டோமொபைலுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் தயாரித்து கொடுக்குறது மிஷினுக்கு தேவையான லைட் ஹெவி இன்ஜினியரிங் பொருட்கள் அதுக்கப்புறம் மிஷினரி காட்டன் டெக்ஸ்டைல் ரப்பர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கெமிக்கல்ஸ் லெதர் குட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இருபத்தேழு கிளஸ்டர்ஸ் இருக்குது பதிமூணு டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்காங்க ஸ்டேட் வந்து இது போக வந்து வெல் டெவலப்ட் நெட்ஒர்க் ஆஃப் ரோட்ஸ் ரயில்வே ஏர் மேஜர் போர்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தில் டெவலப்டாக இருக்கும் தமிழ்நாடு சென்னையை பொறுத்தவரையில் ஒரு நிக் நேம் கொடுக்குறாங்க டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஏ அப்படின்னா லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பேஸ் நிறையா இருக்குது ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது ரெண்டு பெரிய ஆட்டோ அசம்பிளி காம்பனென்ட் மேக்கிங் ஃபேர்ம்ஸுக்கு வந்து சென்னையில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோக ஏற்கனவே வந்து நம்ம நாட்டு கம்பெனிஸ் டிவிஎஸ் டிஐ சைக்கிள்ஸ் அசோக் லைலாண்ட் ஸ்டாண்ட் மோட்டர்ஸ் நிறையா வந்து ஏற்கனவே இருக்காங்க இந்த தாராளமயமாக்குதல் அதுக்கப்புறம் வந்து எம்என்சி கம்பெனிஸ் நிறையா வந்திருக்கு ஹுண்டாய் ஃபோர்ட் டேமிய பென்ஸ் அப்புறம் ரெனால்ட் நிசான் இவங்கெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் காம்பனெண்ட் அதுக்கு தேவையான பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க மெ நிறைய லோக்கலில் உள்ளவங்களும் இந்த மாதிரி காம்பனன்ட் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஹோசூர் வந்து இன்னொரு ஆட்டோமொபைல் கிளஸ்டர் சொல்லலாம் அங்கே வந்து டிவிஎஸ் இருக்குது அப்புறம் அசோக் லைலாண்ட் வந்து ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால கோயம்புத்தூரும் வந்து ஒரு ஆட்டோமொபைல் மொபைல் காம்பனன்ட் கிளஸ்டராக வந்து இருக்குது ட்ரக் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் பஸ்ஸுக்கு தேவையான அப்புறம் ட்ரக் லாரிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறது நாமக்கல் திருச்செங்கோடு பெல்ட் நம்ம சொல்லலாம் வெஸ்டர்ன் தமிழ்நாடில் இது இதில் வந்து கரூர் வந்து ஐம்பது யூனிட்ஸ்க்கு மேலே ஐம்பது தொழிற்சாலைக்கு மேலே இருக்காங்க நிறைய தொழில் தொடங்குறவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து பெரிய ஃபேம்ஸ்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயம் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து கோயம்புத்தூர் சைடு வந்து மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ வந்து நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு நோக்கி வந்து மூவ் பண்ணியிருக்காங்க பல இருந்து தமிழ்நாடு வந்து தய நூல் தயாரிப்பு காட்டன் யானில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் லீடர் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பவர் லூம் வந்து எந்த சைடில் இருக்குது அப்படின்னா அதாவது ஆட்டோமேட்டிக்காக தயாரிக்கிற அந்த மிஷின் மூலமாக தயாரிக்கிறது வந்து காட்டன் வச்சு அதுக்கு துணி தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா வந்து ஈரோடு சேலம் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து பவர் லூம் யூனிட்ஸ் நிறையா இருக்குது திருப்பூரை பொறுத்தவரையில் காட்டன் நெட்வேர் அதாவது டிஷர்ட் இந்த மாதிரி வந்து தயாரிக்கிறதுல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எண்பது பெர்சன்ட் ஆஃப் காட்டன் நெட்வேர் எக்ஸ்பர்ட் வந்து த திருப்பூரில் தான் போகுது ஸோ நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது த்ரீ லேக் பீப்புள் நம்ம சொல்லலாம் லேட் நைன்டீன் எயிட்டிஸ்லேயே வந்து நைன்டீன் எயிட்டி நைன் அந்த சமயத்திலேயே வந்து ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு வந்து தயாரித்து கொடுக்குறது இங்கேருந்து தான் நம்மளோட உள்நாட்டு தேவைக்கு அது போக வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கும் வந்து இருக்காங்க ஸோ இதனால் வந்துட்டு நிறையா வெளிநாட்டு கம்பெனிஸும் இப்போ வந்து அங்கே செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் மீதி டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் டேக் அ ஹாப்பி லேர்னிங்